ஜாமீனில் வெளிவர இருந்த திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் இன்னொரு நில மோசடி வழக்கு தொடர்பாக கைதானார். இதனால் கோவை சிறையில் அடைக்கப்பட்டு இருந்த அவர் விடுதலையாகவில்லை. சேலம் மாவட்டம் தாசநாயக்கன்பட்டியைச் சேர்ந்த மோகன்ராஜ் என்பவர் அளித்த நில மோசடி புகாரை தொடர்ந்து திமுக முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகம் கைது செய்யப்பட்டு கோவை மத்திய சிறையில் அடைக்கப்பட்டார். இந்நிலையில் இந்த வழக்கு தொடர்பாக வீரபாண்டி ஆறுமுகத்திற்கு உயர்நீதிமன்றம் ஜாமீன் வழங்கி வெள்ளி என்று தீர்ப்பு வழங்கியது. சனி ஞாயிறு விடுமுறை நாட்கள் என்பதால் அவர் திங்கட்கிழமை விடுதலை செய்யப்படுவார் என்று திமுகவினர் எதிர்பார்த்திருந்தனர். இதனிடையே வீரபாண்டி ஆறுமுகம் மீது இன்னொரு நில அபகரிப்பு புகார் ஏற்கனவே பதிவு செய்யப்பட்டிருந்தது. சேலத்தில் நகைக்கடை நடத்தி வரும் பிரேம்நாத் அளித்துள்ள புகாரில் தமக்கு சொந்தமான 2100 சதுர அடி நிலத்தை வழித்தடத்திற்கு தரக்கோரி வீரபாண்டி ஆறுமுகம் உட்பட பலர் மிரட்டியதாக புகார் செய்திருந்தார். இதுகுறித்து எந்த நடவடிக்கையும் எடுக்கப்படாத நிலையில் சேலம் போலீஸ் கமிஷனர் சொக்கலிங்கத்திடம் மீண்டும் அவர் புகார் செய்தார். அங்கம்மா காலனிக்கு மெயின் ரோட்ல இருந்து போறதுக்காக உங்க நிலத்தை வழித்தடமா முன்னாள் அமைச்சர் வீரபாண்டி ஆறுமுகத்துக்கு கொடுத்துடணும் அப்படின்னு எங்ககிட்ட திமுகவை சேர்ந்தவங்க வந்து கேட்டாங்க. நாங்கள் மறுக்கவே பல வழிகளில் எங்களுக்கு தொல்லை கொடுக்க ஆரம்பிச்சாங்க. இந்த புகாரின் அடிப்படையில் வீரபாண்டி ஆறுமுகம், அவரது மகன் வீரபாண்டி ராஜா, பாரப்பட்டி சுரேஷ்குமார் உட்பட 16 பேர் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதையடுத்து முன்னாள் துணை கலெக்டர் பாலகுருமூர்த்தி, முன்னாள் தாசில்தார் ஸ்ரீரங்கநாதன் உட்பட 8 பேரை தனிப்படை போலீசார் கைது செய்து சேலம் குற்றவியல் நடுவர் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். இதனிடையே ஜாமீனில் வெளிவர இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் இந்த வழக்கு தொடர்பாக மீண்டும் கைது செய்யப்பட்டுள்ளார். இதனால் கோவை சிறையில் அடைக்கப்பட்டிருந்த அவர் திங்கட்கிழமையன்று விடுதலை செய்யப்படவில்லை.